நேற்று நைட்டு 10 மணிக்கு மெசேஜ் அனுப்பினேன், 11:30 டு நைட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டேன். ஓகே சார், அவர் வந்து இதில் இருந்தார், அவர் ஸ்டுடியோவில் இருந்தார், நான் மிக்சிங்க்கு வர சொன்னேன். வர சொல்லிவிட்டு நான் போய் தூங்கிட்டேன். 1 மணிக்கு ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி சார் நான் வந்த வரைக்கும் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன், இல்லை இதை வந்துடுறேன், இல்லை இல்லை சார் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், நான் பார்த்துட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போனார். எப்போதுமே வந்து எனக்கு சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சாங்ஸ், அந்த ஸ்பேஸ், அந்த கைண்ட் ஆஃப் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு சந்தோஷ் நாராயணன் அந்த ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே வந்து அவரோட ஸ்பேஸ், ஹீ இஸ் ஏபிள் டு மேனேஜ் டூ திங்ஸ். ஒன்று வந்து ஒரு மெலடி, ஒன்று ரொம்ப ஒரு சூதிங்காக ஒரு மெலடி ஒன்று பண்ணுவார், இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு ஹிப்ஹாப்பும் ஒன்று பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேட்டிவ் மியூசிக்கையும் மியூசிஷியன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்து சந்தோஷ் நாராயணன் அளவுக்கு யாரும் நான் பார்த்ததில்லை. இந்த படம் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம், நாங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம், நாங்கள் பேசுனது வந்து நார்மலாக வந்து உட்கார்ந்து நிறைய பேசுவேன், ஜீவன் நானும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த படத்தோட ஒர்க்கு அது இது எல்லாம் காரணமாக என்னால் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியலை டைம் அவரோட. சொல்லுவேன், அவர் ஓகே சார் ஓகே சார்னு ஒரு ஸ்க்ராச் ஒன்று கொடுப்பார், இல்லை கொஞ்சம் எப்படி பண்ணலாமா, தென் அதை திரும்ப பண்ணி அனுப்புவார். அவ்வளோதான், படம்லாம் பார்த்து முடிச்சு சார் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு கிஃப்ட் வச்சுருக்கேன், சார் என்ன அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்புனார். அது வந்து நான் கேட்கவே இல்லை, அவராகவே பண்ணது. அது ரெண்டுமே ரெண்டு சாங்ஸ் பண்ணியிருந்தார், என்னடி மாயாவி நீன சாங்கும் கார் குழலும். அது இந்த இதை நான் எங்கே படத்தில் வைக்கிறது, பரவாயில்ல சார் வச்சுக்கோங்க சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இஸ் அ வெரி வெரி அகெயின் அவருமே வந்து எப்படின்னா ஒரு ஃபிலிமுக்குள்ள இந்த படம் பண்ணும்போது நோபடி ஹேட் என்னோட ஒர்க் ஸ்பேஸ்னு யாருக்குமே இல்லை, எவ்ரிபடி வர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த கண்டென்ட், அதுக்கு தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவரும் வந்து ஒரு கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரி தான் அவருடைய இன்புட்ஸும் இருந்தது டுவர்ட்ஸ் த ஃபிலிம் தான். ஸோ எல்லாமே அப்படி தான், இது இல்லை இது இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு ஒரு ரேப் ஒன்று ஒர்க் பண்ணார், இப்போ நேற்று ஒரு ட்ராக் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, பேக்ரவுண்டுக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த ரிலீஸ் வந்து சடனாக ஃபிக்ஸ் பண்ணி வி ஸ்டார்டட் ஒர்க்கிங், அதனால் வந்து டே அண்ட் நைட் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சவுண்டு டிபார்ட்மெண்ட்டில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சந்தோஷ், யாருமே தூங்குறதே கிடையாது, எல்லாருமே தூக்கமே இல்லாமல் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அண்டு இது வந்து ரொம்ப சந்தோஷ் நாராயணன் வந்து அந்த ரெண்டு அவங்க அந்த கானா சாங்ஸை உள்ள அதை ட்ரீட் பண்ணியிருந்த விதம், இதெல்லாமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லானது. எங்கேயுமே வந்து தன்னை முன்னிறுத்திக்காமல் இப்படி, அப்புறம் அது ஒரிஜினலாக அந்த லிரிக் ரைட்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சி தேடி போராடி கண்டுபிடிச்சி அவங்க பேரையும் போட்டு இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் கொடுக்கறது இஸ் அ வெரி ரேர் திங். நிறைய பேர் அதை குறிப்பாக இந்த கானா சிங்கர்ஸ்க்கு பண்ணதே கிடையாது, அவங்களுக்கு நிறைய துரோகங்கள் தான் நடந்திருக்கு. அதை வந்து கான்ஷியஸாக எஃபர்ட் எடுத்து அதை சரியாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதை சரியாக ரெக்கார்ட் பண்ணி அந்த சாங்கை எந்த விதத்துலேயும் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சாங் அதுவாகவே இருக்க விட்டு யாருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுத்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி பிக் திங். அண்ட் அது தட் இஸ் ஆடிங் அ லாட் ஆஃப் டைமென்ஷன் அண்ட் டெப்த் டு த ஃபிலிம். படத்தை வந்து அதனுடைய நேட்டிவிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது. அண்டு அவரோட கமிட்மெண்ட் அமேசஸ் மீ. நார்மலாக சொல்லுவாங்க அவர், நான் சந்தோஷம் வந்து பிடிக்க முடியல அப்படின்வாங்க. அவர் என்ன சொல்வார், என்ன சார் உங்களை பிடிக்கவே முடிய மாட்டேது சார் அப்படின்வார். அவரே வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்து சார் இந்த மாதிரி இப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு போவார். இட்ஸ் லைக் எனக்கு வந்து மியூசிக் சைடில் நான் பர்சனலாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் கூட எனக்கு அவர் தேவையே, எனக்கு அதை நான் யோசிக்கவே மாட்டேன். ஓகே அது ஒரு மெசேஜ், இல்லைனா அவரை பிடிக்க முடியலன்னா அவங்க ஒய்ஃப் மீனாட்சிக்கு வந்து கால் பண்ணுறேன், அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணிவிடுவாங்க, இட் கம்ஸ் டு மீ, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை எனக்கு. ஸோ அவ்வளோ என்ன ஆக்சுவலாக வந்து இந்த படம் பண்ணும்போது ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு ஆல் த ட்ரஸ்ட் தட் பீப்புள் ஹவ் ஹேட். நோபடி டிஸ்டர்ப் மீ, என்னுடைய பர்சனல் ஸ்பேஸில் இருக்கட்டும், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி அண்ட் மை டீம், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், யாருமே வந்து என்ன அந்த ஸ்பேஸ்க்குள்ளே டிஸ்டர்பே பண்ணலை. நீ உன் வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோன்ற மாதிரி தே ஆல் வேர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் திஸ் டு ஹேப்பன். ஸோ ஐ மறுபடியும் நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணேன், என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறவங்க, என்னோடய மேனேஜர்ஸ், மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும், ஏன்னா வந்து நான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து 8 மணிக்கு ஆஃபீஸ் வந்துட்டு மத்தியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போல்லாம் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கிறேன். விச் மீன்ஸ்
நான் 8 மணிக்கு வரேன்னா அவங்க ஒரு 7.5 மணிக்கு வரணும், நான் 2 மணிக்கு போனால் அவங்க 2.5 மணிக்கு கிளம்பி போகணும். இப்போ நான் ஆஃபீஸ்லேயே இருக்கிறதால தே ஆல்சோ வில் ஹாவ் டு லிவ் லிட்ரலி லிவ் இன் த ஆஃபீஸ். ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னுடைய என்னுடைய எமோஷ்னல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஐ ரியலி நீட் டு தேங்க் தம் ஃபார் தட். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஒரு எப்படி சொல்கிறது, ஜட்ஜ் பண்ணணும்னா ஜட்ஜ் பண்ணலாம், ஆனால் வந்து திஸ் இஸ் அ ஃபில்ம் வித் அன் ஆனஸ்ட் எஃபர்ட். தேங்க்யூ.